என்னோட பேர் தமிழன் சார். அப்பா பேர் வந்து வேல்முருகன், அம்மா பேர் வந்து கோமதி. நான் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் இருக்க திருமூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து என்னோட பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி படிப்பை வந்து குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலையத்தில் நாமக்கல்ல படித்தேன். நான் வந்து 12வதுல 1190 மதிப்பெண் எடுத்திருக்கேன். என்னுடைய மருத்துவ கட்டணம் பார்த்திங்கன்னா 198.75. இப்போ வந்து கடந்த ஆண்டு போல இருந்துச்சுன்னா நான் நேரம் மருத்துவக் கலந்தாவில் தேர்வாகி சென்னை மருத்துவக் கல்லூரியோ அல்லது ஸ்டான்லி இந்த மாதிரி படிச்சு கொண்டிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் நீட் வந்ததுனால என்னால் நீட்டில் வந்து 235 மார்க் தான் இருந்துச்சு. என்னோடய கம்யூனிட்டி பேசிஸ்க்கு எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தான் கிடச்சிச்சு. அவ்வளோ பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நான் அந்த இதை படிப்பேன் தேர்வெடுக்கல. நான் வந்து இப்போ வந்து கால்நடை மருத்துவ படிப்பு எடுத்திருக்கேன். அந்த படிப்பை வந்து சொல்லலான்றேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறையில் நான் என்ன மருத்துவராக போக போகிறேன், ஏன்னா எங்கள் ஊரில் அந்த மார்க் வச்சுருந்தோம்னா நான் போயிருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து என்னால் போக முடியல. இப்போ வந்து நீட் தேர்வை வச்சு நிறைய பேர் பேசுகிறாங்க, என்னென்ன தெரியாமலே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு அது சிபிஎஸ்சி பாடத்திட்டம், இது ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம். ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா ரெண்டு பாடத்திட்டமும் ஒன்று தான், அவ்வளோ வேறுபாடு இல்லைன்னா பேசுகிறாங்க. அது முற்றிலும் தவறு. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ வேறுபாடு இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க கூட ஒரு வருஷம் கோச்சிங் தான் எடுக்கிறாங்க, அவங்களும் அதே படிப்பிடிச்சு வரதில்லை. அதாவது இந்த மருத்துவ நீட்டுங்கிறத வந்துச்சுன்னா கோச்சிங் சென்டருக்கு தான் அது பலன் அளிக்கும். 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி கோச்சிங் சென்டர்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. அதனால் இந்த மாதிரி ஏழை மாணவர்களுடைய கனவு இதோட போயிடுச்சு இந்த மருத்துவ கனவு. சகோதரி அனிதா, அரியலூர் அனிதா, அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஃபஸ்ட் நான் நியூஸில் பார்க்குறப்ப எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆச்சு. எங்களுக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா எங்களை மாதிரி மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, ஆனால் அவங்களால இவ்வளோ மார்க் எடுத்தும் வர முடியல, இந்த அரசாங்கத்தினால இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு நினச்சி எங்களுக்கும் மனசு ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கால்நிலை மருத்துவ படிப்பு வந்து வேண்ட விருப்பாக தான் எடுத்துருப்போம், ஏன்னா எங்களுடைய கனவே மருத்துவ கனவு தான். அது இப்போ போனதில் எங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. எங்களையும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க இந்த அரசாங்கம்.